ஆமா நம்ம கருப்பையா பையன் செந்தில் இருக்காங்க அவனுக்கு என்னாச்சு காலேஜுக்கு எல்லாம் போய் படிச்ச பையன் சிட்டிக்கு வாடா சிட்டிக்கு வாடான்னு எவ்வளோ தடவை கூப்பிட்டு பார்த்தேன் இங்க விவசாயம் தான் பண்ணுவேன்னு இருந்தோம் கடைசியில் என்னன்னா தூக்கு மாட்டி அவன் அப்பா மாதிரி போய் சேர்ந்துட்டான் ஐயா அப்பா கிட்ட ஒரு 100 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பேன் இந்த காட்டுக்குள்ள இருக்காதீங்க இதெல்லாம் விட்டுட்டு என் கூட சிட்டிக்கு வந்துருங்கன்னு ஆனா அவர் அது கேட்கவே மாட்டாரு அதுக்கு வந்து அவர் என் ஊரை விட்டு வரமாட்டேன் என் சனங்களை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி கடைசியில அவரும் இங்க தனியா தானே உட்கார்ந்துட்டு இருக்காரு இதுல என்னையும் கூட இருந்து விவசாயத்தை பார்க்க சொல்றாரு இப்பெல்லாம் யாரையா விவசாயத்தை பாக்குறான் என்னய்யா நான் சொல்றது சரிதானே அப்புறம் இந்த விவசாயம் மண்ணுந்தா உயிரையே வாழ்ந்தே கடைசியில பொண்டாட்டி சேலையில தூக்கு மாட்டிட்டீடா இதுவரைக்கும் யாருமே இல்லை டேய் நீ போனதுக்கு அப்புறம் உன் மண்ண கேக்க வந்திருக்காங்க பாருடா பாரு ஏச்சன் நாயங்களா தூ இங்க இருந்து ஒரு மண் இல்ல ஒரு மயிர கூட புடுங்க முடியாது என்னோட வாரிசும் இங்கதான் அவங்களோட வாரிசோட வாரிசோட வாரிசும் அவங்களோட பணமும் இங்கதான்டா படுக்கும் இது எங்களோட மண்ணுடா கண்கலங்கி போற வழி
போல போல் பேசுது. வாழ வச்ச ஊரே வாழ்த்தி பாட.